நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க மதிவாணன். சோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டு. அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. இந்த 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு ஜனவரி 3 நடைபெற்றது. இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் 50% இளைஞர்கள் பங்கு பெற்றனர். ஓகேவா, 50%, அதாவது எவ்வளோ பேர்னா 136,000 பேர் பங்கு பெற்றனர், பாக்கி யாருமே பங்கு பெறல. சரி நண்பா, இந்த கேள்விகளில் அதாவது பார்த்தீங்கன்னா 4 தவறுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. சரி, அதாவது வந்து இதற்கு வந்து நாங்கள் நிபுணர் குழு அமைச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து ஏதாவது கேள்விகள் தவறாக இருந்தால் உங்களுடைய பதிவு எண் அப்புறம் அதற்கான சான்றெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1021 புகார்கள் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1021 புகார்கள் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்வு எழுதுகிறவங்க 136,000 பேர், ஆனால் புகார்கள் வந்தது வெறும் 1021 பேர் தான். சரிப்பா, இப்போ என்ன நான் என்ன சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான அதாவது இதற்கான மதிப்பெண்கள், ஓகேவா, பார்த்துங்க, தேர்வு எழுதியிருக்கான உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதம் இறுதியிலோ இப்போ ஒரு மாதம் முதல் வாரத்திலோ வந்து குரூப் ஒன்றுக்கான முடிவுகள் வெளியிடலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் என்னுடைய கேள்வி இது வந்து கண்டிப்பாக சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா மாணவர்களும் கேட்குற கேள்வி. அதாவது 4 தவறுன்னு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக அதற்கான மார்க் ஒன்று சொல்லி, இன்னும் ஒரு சில கேள்வி தவறாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா என் கணக்கு படி 8 தவறுன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல. அந்த 8 சான்றுகளும் நிச்சயமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி நண்பர்கள் அமைச்சிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு குரூப் ஒன் தேர்வு எது நண்பர்கள் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, இதற்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியே ஆகணும். சரியா, எந்தெந்த கேள்வி தவறோ அதாவது டேரெக்டாக நீங்கள் ரிசல்ட் போயிடக்கூடாது. அதற்கான முதல் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும் என்பது என்னோடய தலைமையான வேண்டுகோள். நிச்சயமாக இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி தான் வரக்கூடிய குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, எந்த கேள்விகள் தவறாக இருந்தாலும் சரி, எங்கள் மாணவர்கள் அனுப்புகிறாங்களோ அந்த கேள்விக்கான சான்றுகள் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். என்னோடய தலைமையான வேண்டுகோள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில குளறுபடிகள்லாம் இல்லாமல் அப்போ தான் ஃபைனான்ஸுக்கு பார்க்கும்போது ஓ இதுதான் நம்மளுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லி மாணவர்கள் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் கொண்டு வந்தால் எந்த ஒரு தவறும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது 1-2 கிடையாது, லட்சக்கணக்கான பேர். குரூப் 4 தப்பு நடக்குது, குரூப் 2 தப்பு நடக்குது. அந்த தப்புக்கான காரணம் என்ன இது வரைக்கும் தெரியல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நினைச்சிக்கணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க. 10 லட்சம் 15 படிச்சுட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. நான் சொல்லிக்கிறேன், 15 லட்சம் பேரும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் எக்ஸாம் இப்படி தான் படிச்சிருக்கீங்க. ஏன் அந்த கொஸ்டின் பேப்பரில் இப்படி தப்பு நடக்குது, குறிப்பாக சொல்லப்போனால் மொழியாக்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டு, ஒரு காலேஜ் படிக்கிற பையனை ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்க சொன்னால் கூட அவங்க கூட நல்லா எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அதாவது மாடல் கொஸ்டின் எடுத்தால் மாடல் கொஸ்டின் நிறையா இன்ஸ்டியூட் எடுக்கிறாங்க, அவங்க கூட நம்ம சிறப்பாக எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் என்ன காரணம், நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இதை நம்பி பல பேர் படிச்சுருக்காங்க, பல பேர் ஒரு கனவு, பல பேர் லட்சியம், இப்படி வரும்போது அவங்களுக்கான அந்த ஏமாற்றம் தான் கிடைக்குது. என்ன டிஎன்பிஎஸ்சி இப்படி பண்ணுறாங்க, அவங்களே இப்படி பண்ணும்போது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஓகேவா, இது நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி நான் வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள், நெக்ஸ்ட் டைம் இந்த மொழியாக்கம் அதே மாதிரி சில கேள்விகள் தவறு இந்த இது இது வேணாம், ஒரு நீட்டான ஒரு கொஸ்டின் பேப்பராக இருக்கணும். அதாவது பார்த்தவொன்னு நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போ நீங்கள் அந்த அதிகாரிகளை மாற்றணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண சில அதிகாரிகள் தான், அதை செக் பண்ணவங்க ஒரு அதிகாரிகள் தான், அவங்களே வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா எழுதக்கூடிய அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இதை வந்து மாற்றணும். அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் பண்ணாலும் சரி, குரூப் 2 எந்த கேள்வியும் தவறாக இருந்தாலும் சரி, அந்த ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஓப்பன் சேலஞ்ச் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் ரிசல்ட் கொண்டு வாங்க, கண்டிப்பாக சொன்னால் தான் நடக்கும். ஓகேவா, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் எந்த ஒரு தவறும் இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பர் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு, ஏன்னா கடைசியாக குரூப் 2 நினச்சி அதுக்கான 6 தப்புன்னு சொன்னீங்க, அதுக்கான விட இன்னும் தெரியல. அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர், குறிப்பாக நான் கூட போன வருஷம் குரூப் 1 இதே மாதிரி தான் 4 தப்புன்னு சொன்னீங்க, குரூப் 4 4 தப்புன்னு சொன்னீங்க. இதற்கான விடை ஃபைனல் ஆன்சர் கீ என்ன தெரியல, அதே ஆன்சர் கீ தான் ஒப்பினா போயிட்டுருக்கு. ரிசல்ட் எப்படி கொண்டு வந்து தெரியல, இதனால் பாதிக்கப்படும் நான் மட்டும் கிடையாது லட்சக்கணக்கான பேர் என்பதை நான் சொல்லிக்கிறேன். வெற்றி நிச்சயம் வெல்லுவேன் நண்பா.